யாழ்ப்பாணம் குப்பிளான் பகுதியில் மின்னல் தாக்கி இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்துள்ளனர். எதிர்வரும் நாட்களில் மின்னல் மற்றும் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புகையிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 38 வயதான ரவிக்குமார் சுதா மற்றும் 52 வயதான கந்தசாமி மைனாவதி ஆகிய பெண்களும் 48 வயதான திருநாவுக்கரசு கண்ணன் ஆகியோரே மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளனர். சடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இது தோட்டத்துக்கு இருந்தவன் மயங்கி விழுந்தவன், அவள் வந்து பார்க்க வந்தாவே சாப்பாடு வந்தவா மயங்கி விழுந்துவானா, அவள் தான் ஓடி வந்து பேரை சொல்லி எல்லாரும் ஓடி வந்து ஆட்டோவில் தூக்கி விட்டினான். மழை துவங்கி மழை வந்து புல்லு பிடிங்கின வரைக்கும் இருந்தது. மழை துவங்கின அப்புறம் இதுக்கு வந்து இருந்தது. அப்போ இதுக்கு அந்த மழை வந்தது. மழை வந்த அப்புறம் அந்த மின்னல் வந்து தாக்கினது. அந்த அதே நேரம் அவள் வந்து இந்த வெயில் செய்கிறாங்களே சாப்பிட விட்டுவாங்க. வந்து வந்து பார்த்தா அவன் வந்து மயக்க நிலையில் இருக்கணும்னு அவள் வந்து அவன் அதை பார்த்துட்டு அவன் மயங்கி. சோமாங்கம, மத்தேகுட, குடாமாதுபம் மற்றும் சித்தமுள்ள ஆகிய பகுதிகளில் ஊடறுத்து வீசிய கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் இரண்டு மின்பிறப்பாக்கிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. இதனால் ஹோமாங்கம பகுதியில் இன்று பிற்பகல் வரை மின்சார விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இன்று இரவு வேளையிலும் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழையுடன் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் வரை சப்ரகமுக, மத்திய, தென், ஊபா, மேல், வடமேல், வடமத்திய மாகாணங்களிலும், மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் வடமத்திய மாகாணம், மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை மற்றும் அம்பறை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் நாளை மறுதினம் வரை கடும் வெப்பம் பதிவாகலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலையினை அடுத்து பெரும்பாலான மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொடுவாமடு, தம்பானம்பிளி, காயான்குடா ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் பாரிய குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர். கொடுவாமடு கிராமத்தில் உள்ள சுமார் 170 குடும்பங்களின் நீர்த்தேவையை பூர்த்தி செய்வதற்காக 15 கிணறுகள் காணப்படுகின்ற போதிலும் ஓரிரு கிணறுகளிலேயே ஓரளவு நீர் காணப்படுகின்றது. இதனால் மக்கள் தமது நீர்த்தேவையை பூர்த்தி செய்வதற்காக வயல் நிலங்களில் குழி தோண்டி நீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவல நிலையை எதிர்கொண்டுள்ளனர். அவர் மாவட்ட தலைவர் அவரு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் எங்களை வந்து பார்த்ததும் இல்லை. அதுக்கு என்ன தொடர்பு? அவர் என்ன நினைச்சா ஒரு வாகனம் எடுத்து தண்ணி எடுத்து எங்களோட கிராமத்தை இவ்வளவுக்கும் இது செய்யலாம். அவர் அதை பற்றி செய்கிற அளவுக்கு இல்லையா? இன்றைக்கு நாங்கள் கிடந்து ராஜினியப்படுறோம். அவர் இருக்கார் ரூமில். வருவாங்க, நீ உடுப்பாளையம் போட்டு வீடு கூட வருவாங்க. உங்களுக்கு தண்ணி செஞ்சு தரேன், வீடு கட்டித்தரேன்ட்டுலாம் சொல்லி வருவாங்க. இதுவரை வந்ததும் இல்லை, வந்து ஏனென்று கேட்டதும் இல்லை. பிரதேச கடிதம் கொடுத்து நாங்கள் தண்ணி தர சொல்லி பிரதேச வேலை கூட இந்த இது வந்து பார்த்ததும் இல்லை. அவங்களுக்கு பிரதேச இல்லை, எங்களோட ஊருக்கு இருந்து போட்டு போட்டாக்கள் இருக்காங்க பிரதேச சேவைக்கு போய்.